நேற்று 4 மணி ஆயிடுச்சு. அந்த ஏற்கனவே தொடர கேள்வி பதில்கள் தொடர வந்து குமரத்தில் தொடர்ந்து வாசிட்டு தான் வந்தேன். திரும்ப நேற்று 1 மணிக்கு மிட்நைட்ல ஆரம்பித்து 4 மணிக்கு தான் முடித்தேன் முழு புத்தகத்தையும். அதில் 2 விஷயங்கள் அதில் குறிப்பிட்டிருந்தார். எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப டச்ச ஒரு விஷயம். இதில் யாராவது இந்த கேள்வி பதில காயப்பட்டிருந்தா தன்னோட வார்த்தையை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அது அந்த அவரோட பெருந்தன்மை வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. அதுபோக நட்பு பெரிதா உறவு பெரிதா அப்படின்னு இன்னொரு கேள்வி வருது. இப்போ பதில் சொல்லியிருக்காரு, நட்பும் உறவும் ஒன்றுதானேயா அப்படின்னு. இந்த ஒரு பரந்த மனப்பான்மை, இந்த ஒரு பக்குவப்பட்ட ஒரு பதில் வந்து அது அவருக்கு மட்டும்தான் குறித்தானதே தவிர ஐயா பஞ்சவர்ணாச்சலத்து கூட உருட்ட ஆகலாம், மற்றபடி மேடையில் இருக்கிற யாருக்குமே உருத்தாக முடியாது. ஸோ இவரிடம் கேட்டால் இசை மழையாய் கொட்டும், ஞானம் மின்னலாய் வெட்டும் இவருடைய கேள்வி பதில்களில். ஆனால் கத்தி மாதிரி கூர்மையெல்லாம் இருக்காது அவருடைய பதிலில். கத்தி எல்லாம் அறியும், சைவம் அறியும், அசைவமும் அறியும், ஆனால் புத்தி சுயம் மட்டுமே அறியும். அப்படி சுயம் அறிந்த சுயபுக்தி திரு இளையராஜா அவர்கள் அனுபவம் ஒன்று கிடைச்சது. அதாவது நீங்க எழுதியிருந்தீங்க, மெல்லிசையை மின் கருவி மெத்தொழித்தும் மெல்லிதழே இன்னும் துயில் கலையாயின்னு. எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்க கருத்தாலும் படிக்கிறதுக்கு சரியான நேரத்தில் எழுதிக்கலாம். உங்க பாட்டு அலாரமா வச்சிருக்க, மெல்லிசையை மின் கருவி மெத்தொழித்தும் மெல்லிதழி இன்னும் துயில் கலையாய் அப்படின்னு அந்த பாட்டை கேட்ட உடனே ஒழுங்கா எழுந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். உங்க பாட்டுக்குள்ளேயே ஒரு அழகான அனுபவம் ஒன்று இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு அனுபவத்தை நீங்க இங்க பகிர்ந்து கொண்டீர்கள். அந்த லிங்கத்தை பார்த்தவுடன் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த மன அதிர்வுகளை வந்து இங்க ரொம்ப அழகா பதிவு செஞ்சுங்க. எங்களுக்கெல்லாம் வேற ஒரு அனுபவம் என்ன அப்படின்னாக்க, இந்த காற்று வேறு கானம் வேறாய் கேட்பதே இல்லைன்னு ஒரு வரி வரும், வேணுகானம் தானம் வேறாய் கேட்பதே இல்லைன்னு. அது மாதிரி உங்கள் இசை இந்த பிரபஞ்ச காற்றிலே கலந்த பின்னால எங்களுக்கு காற்று வேறாகவும் உங்கள் இசை வேறாகவும் கேட்பதே இல்லை. அங்க ஒவ்வொரு நொடிப்பொழுதும் வந்து உங்களுடைய இசையை வந்து சுவாசிச்சுட்டு இருக்கிறோம். அதாவது எல்லாருமே இசையை கேட்பார்கள், ஆனால் நாங்கள் இசையை சுவாசமாகவும் நாங்கள் இன்றைக்கு உங்களுடைய இசையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எழுதின அனுபவத்தை அவங்க பேர் பகிர்ந்து சொல்றாங்க. இது பிறந்த நாள் விழாவோ, இது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவாக தான் நடக்குது. இதுல மேடையில் அமர்ந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும், எஸ் ராமகிருஷ்ணன், பார்த்திபன், பாலா, பஞ்சு சார், எல்லாம் அவங்கவுங்க துறையில் சுகா எல்லாம் சாதிச்சவங்க. பிறந்தநாளுக்காக எல்லாரையும் அழைப்பு அடித்து அந்த பழக்கம் எனக்கு இல்லாதனால இந்த மாதிரி ஒரு விழா நடக்கிறது, புத்தக வெளியீட்டு விழாவின் பேரில் அந்த பிறந்த நாளும் சேர்ந்திருக்குது. அதிலெல்லாம் உங்களை சந்திக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவங்க கேட்டது வந்து அது என்ன, அண்ணலுக்காய் யான் பாடும் அன்பின் அருளடிகள் என்றனைக்கே ஆகும் என்றோ அப்படின்னா, உன்னையே எழுப்பும் ஒப்பில் உயர் மொழிகள் என்னுள் உணர்த்தும் என்றோ. இன்ன பிறர் உண்மை எடுத்துரைத்தும் உண்மையனும் என்றனைக்கே மூழும் என்றோ. ஒரு இறைவனை தெரிந்த அடியார்கள் வந்து இறைவனை பற்றி பாடும் பொழுது, இறைவனை பற்றி சொல்லும் பொழுது, ஏ எவ்வளவு பெரிய பொருள் இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உணர்வு மற்றவங்களுக்கு உணர்த்துவதற்கு முன்னால் இவனே உணர்கிறான். ஏ எப்படிப்பட்டவன் பார்த்தியா அவன் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் பயன் வந்து யாருக்கு எடுப்பதுன்னா அந்த சொல்றவனுக்கு தான் வருது. அதனால தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை எழுப்புற மாதிரியான பாடல், பாடையில் ஒரு என்பாவா என்று எழுந்து அவனை பாடுவே பாடு என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் அமைந்த பாடலாக இருக்கிறதுனால, ஏய் அவன் வர்றது தெரியாம நீ உறங்கிக்கிட்டு இருக்கியா, எழுந்துரு எழுந்திருக்கும் பொழுது முதல் பையனை இவன் தான் அனுபவிக்கிறான். அதனால என் பையனை உன் உறக்கம் வந்து எழுப்ப, என்னுடைய பையனை வந்து உன்னுடைய உறக்கம் வந்து என்னை எழுப்பி விட்டதுனால நான் உன்னை பாட வேண்டியது இருக்கு. உன்னை எழுப்புறதுக்காக நான் பாடுற அடிகள்னா இறைவனை எழுப்புவதற்காக, இறைவனை உணர்த்துவதற்காக நான் பாடுகின்ற அடிகளை உன் உறக்கம் காரணமாக எனக்கு கிடைத்ததுக்கு உனக்கு தான் நன்றி செலுத்துறேன் என்கிற உணர்வு தெளிக்கக்கூடிய அந்த பாடல். இந்த பாடல் இந்த பாவை பள்ளி பள்ளி அடிச்சு பாவை பாடல்கள் எப்படி வந்ததுன்னா,
நான் திருவண்ணாமலைய சுத்தி மலை சுத்தி போறது வழக்கம். ஒரு பௌர்ணமியில சுத்தி போயிட்டு இருக்கிற நேரத்துல அடியண்ணாமலைங்கிற ஒரு இடத்துல தங்கி போகலாம்னு சொல்லிட்டு அங்க போய் அந்த கோயில போய் உட்கார்ந்துருந்தேன். மாலை ஒரு 5 மணி இருக்கும். என்னுடன் 2 பேர் வந்தார்கள். உட்கார்ந்து அந்த லிங்கத்தையே பார்த்துட்டு இருந்தா திடீர்னு ஒரு உணர்வு, இந்த லிங்கம் ஞானசம்பந்தர் பாடின பாடம் கேட்டிருக்கோம்ல, அப்ப அப்பர் பாடினது, அப்ப மாணிக்க வாசகர் பாடினது, சுந்தரர் பாடினது எல்லாத்தையும் இல்ல இந்த லிங்கம் கேட்டிருக்கோம் அப்படின்னு நினைச்ச உடனே ஒரு உணர்வு எனக்கு வந்து அங்க என்ன மாதிரியான உணர்வு ஏற்படுதுன்னு தெரியல. அந்த கல்லெல்லாம் பாக்குறேன், அப்ப அந்த சத்தம் இதுல இந்த கல்லுல எல்லாம் பதிச்சிருக்கும்ல அப்படின்னு அந்த அந்த லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் கற்பூர ஆரத்தி எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வெளியே வரும்பொழுது என்னுடைய உணர்வுகள், இந்த இவ்வளவு பெரிய மகான்கள் பாடிய பாட்டு இந்த காற்றிலும் இந்த நிலத்திலும் இந்த கோயில் கருவறையிலும் அதை சுற்றிய சுவர்களிலும் இல்ல பதிஞ்சிருக்கோம்னு, அப்ப அப்ப அவங்க நடந்த பூமியிலேயே நம்ம நடக்கிறோங்கிறது எனக்கு வந்து ஒரு வித்தியாசமான உணர்வை தோற்றி ஒவ்வொரு அடியையும் மெல்ல எடுத்து வைக்க நடந்து வருகிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தி இந்த நிகழ்வு நடந்து ஒரு ஒரு 3 மாதம் கழிந்து விட்டது. திடீரென்று ஒரு நாள் தோன்றிய ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் இதில் வந்த இதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 10 பாடல்கள் வரிசையாக வந்துவிட்டது. பாட கிடைத்த பரம்பொருளை பாடத்து ஒரு பிறப்பு கிட்டியும் பாடி பயங்காணாது பல்மொழிய பாடி பயங்கான பல்மொழியால் ஏத்தாது பண்டை வினை தூசு மூட கிடப்பையோ முத்தே முகில் மூடா மோன முழுநிலவே மூட மனமுடம் நீக்குவானே முன்மொழியால் பாடையல் ஓர் எம்பாவாய் அப்படின்னு தொடங்கி ஒரு 10 பாடல்கள் முதல் நாள் ஒரு அரை மணி நேரத்திலும் அடுத்த 10 பாடல்கள் அடுத்த நாளிலும் நடந்தது. இது 20 பாடல்கள் வந்தவுடனே நான் அந்த கடைசி வரி எழுதும் பொழுதுதான் நான் திருவம்பாவை எழுதுகிறேன் என்பது எனக்கு தெரிய வருகிறது. பாடேலோர் எம்பாவா என்று எழுதுகின்ற நேரத்திலே தான் நான் அதை கண்டுகொண்டேன். நமச்சிவாய அம்மையா அவர்களுக்கு போன் பண்ணி அவர்கிட்ட பேசினேன், ஐயா இந்த மாதிரி 20 பாடல்கள் வந்துருச்சியா அப்படிங்க. அப்படியே ஐயா, மாணிக்க வாசகர் கூட 20 பாடல் தான் எழுதினாரு, அப்புறம் அவர் பள்ளி அடிச்சு ஒரு 10 பாடல்கள் எழுத சிவனடியார்கள் எல்லாம் அதை மார்கழி மாதத்தில் ஓதுவது என்று அதை வழக்கமாக வச்சுட்டாங்க, நீங்களும் பள்ளி அடிச்சு எழுதிருங்கய்யா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பள்ளி அடிச்சு இப்போ ஒரு 10 பாடல்கள் அவர் வேண்டுகோளுக்காக அவர் கேட்டதற்காக நான் எழுதினேன். மற்றபடி எழுதி சாதிக்க வேண்டும் அல்லது மற்ற விஷயங்களில் என் கவனத்தை செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு சற்றும் கிடையாது. ராஜா சார், இன்னும் நீங்கள் பல்லாண்டுகள் வாழ்ந்து எங்கள் மனங்களை தூய்மைப்படுத்துகின்ற அற்புதமான இசையை எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். கலைகளோடும் கலைஞர்களோடும் என்றும் உங்கள் தமிழ் மீடியா. For Tamil Media.com தினமும் உலகை புதிதாய் காணலாம்.